ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஷா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் லஸ்ஸி. எப்படி வீட்லேயே நம்ம சிம்பிளாக பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அடிக்கிற வெயிலுக்கு நம்ம வெளியே போய் வாங்கி குடிக்காமல் வீட்லேயே எல்லாருக்கும் நம்ம பண்ணி கொடுத்துருமா, நல்லா சில்லுன்னு சூப்பராக இருக்கும். கடையில் இருக்க அதே டேஸ்ட்டோடு எளிமையான முறையில் வீட்டில் பண்ணி கொடுக்கலாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் கெட்டி தயிர் தான் எடுத்து வச்சுருக்கேன். கெட்டி தயிர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா நம்ம லஸ்ஸி நல்லா இருக்காது டேஸ்ட்டு. இப்போ தேவையான அளவு கெட்டி தயிர் நான் ரெடி பண்ணியே வச்சுட்டேங்க, புளிக்காத இருக்கணும். 2 கப் அளவு நான் கெட்டி தயிர் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக பால் எடுத்து வச்சுருக்கேங்க, காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 கப். கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் சர்க்கரை பொடி பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நான் வீட்டிலே பண்ணி வச்சுருக்கேங்க, பாலாடையிலேருந்து கொஞ்சம் சேகரித்து நான் மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன். கடைகளிலும் கிடைக்குதுங்க, அதையும் நம்ம வாங்கி வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துருக்கேங்க, கூலிங்க்காக நான் சேர்த்துருக்கேன். இப்போ நான் 2 கிளாஸ் பண்ண போகிறேங்க. 2 கிளாஸுக்கு நான் தயிர் சேர்த்துருக்கேன், கெட்டி தயிர். நல்லா இந்த மோர் சிலுப்புற இந்த மத்தை வச்சு நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துட்டோம்னா நம்மளுடைய லெஸ்ஸி நல்லா ஸ்மூத்தாக நல்லா இருக்குங்க. இப்போ நல்லா இதை நான் கடைஞ்சிட்டேங்க. இப்போ இதில் காய்ச்சி ஆற வச்ச 1/2 கப் பால் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் மிக்ஸி ஜாரில் கூட அடிச்சுக்கலாங்க. ஆனால் கையில் இந்த மாதிரி நம்ம சிலுப்பி பண்ணுறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இந்த பதம் கரெக்டாக இருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஐஸ் க்யூப்ஸ்லாம் சேர்த்துருங்க, நல்லா சில்லுன்னு இருக்கும். இப்போ நம்ம கிளாஸில் ஊற்றிக்கலாங்க. நல்லா ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க, தண்ணி சேர்க்காமல் நம்ம அடித்தோம்னா தான் நல்லாயிருக்கும். இந்த பதம் இதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கிளாஸில் ஊற்றி சர்வ் பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்குங்க. மேலே கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக நான் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டிருக்கேன் 1 ஸ்பூனு. இது வந்து நீங்கள் ஆப்ஷனல் தான், இதுவும் பாதாமும் இல்லைனா கூட நல்லாயிருக்குங்க. கடைங்களில் ஆனால் மேலே கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம்லாம் போட்டு கொடுப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு. நான் வீட்டில் இருக்க பாலாடியை எடுத்து சேகரித்து மிக்ஸியில் அடித்து தான் போட்டிருக்கேங்க. நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சில்லுன்னு இந்த வெயிலுக்கு குழந்தைங்களுக்கு இதே மாதிரி நீங்கள் ஹெல்த்தியாக வீட்டில் பண்ணி கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.